ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் கழித்து சூர்யா அவர்களை பிக் ஸ்க்ரீனில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், எதற்கும் துணிந்தவன் படத்தினுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்து, நான் எல்லாருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இது எதற்கும் துணிந்தவன் பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் இந்த வீடியோ. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக கண்டிப்பாக பேசி ஆகணும், பட் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு கிரெடிட் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ரெண்டு பேருக்கு கொடுக்கணும், சினிமாட்டோகிராஃபிக்கும் அண்ட் தென் எடிட்டருக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும். ரத்னவேலு சார்லாம் வந்து சூப்பர் டூப்பரான சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ப்ரீ இன்டர்வல், இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அந்த ரெட் ஷர்ட் போட்டிருப்பார் இல்லையா, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒர்க்லாம். பார்ட்டுமே பார்த்தீங்க எடிட்டிங் ஒர்க், எஸ் நம்ம ஷூட் மட்டும் பண்ணால் பார்த்தாதே அதை ப்ராப்பர் கட்ஸோடு எடிட் பண்ணணும். ஸோ எடிட்டருக்குமே தனிப்பட்ட பாராட்டுகள், சூப்பர் டூப்பரான ஒரு எடிட்டிங். அண்ட் தென் பாண்டியராஜ் சார். ஸோ பாண்டியராஜ் சார் படங்கள் அப்படின்னாலே கமர்ஷியல் எலமெண்ட் இருக்கும், நல்ல எல்லா ஊருக்குமே கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும்படியான ஒரு படம் எடுப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த படம் அவருடைய ஸ்கேலிங்கிலேருந்து லைட்டாக மாறியிருக்கு அப்படின்னு கூட சொல்லிடலாம், ஒரு அப்கிரேட் ஆயிருக்காரு அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஏன்னா நம்ம சூர்யா அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா ஜெய் பீமில் என்னமாய் ஒரு ரோலில் பார்த்தோமோ அந்த ஜெய் பீமை லைட்டாக அப்படியே ஒரு அப்கிரேட் பண்ணி ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டை வச்சு ஒரு படம் கொடுத்தாங்க அப்படின்னா அதான் எதற்கும் துணிந்தவன். சூர்யா அவர்களை பற்றி நான் பின்னாடி வரேன். ஸோ பாண்டியராஜ் சார் கிட்டத்தட்ட நம்ம வீட்டு பிள்ளைக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய படம்னு நினைக்கிறது. ஸோ அவருமே ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமேட்டு தான் இந்த படம் எடுத்திருக்காங்க, சூப்பர்ப் ஒர்க். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மேன் ஆர்மி சூர்யா அவர்கள். ஸோ என்னங்க சொல்கிறது, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்மளை அப்படியே உட்கார வச்சுருது தேட்டரில். ஐயோ ஏண்டா இந்த சீன் வந்துச்சு, ஏண்டா இந்த சீனை பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு முக சுழிப்பு கூட இந்த படம் நீங்கள் முழுசாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ ஒன் மேன் ஆர்மினா ஒன் மேன் ஆர்மி. தயவு செஞ்சு அவர் நடிக்கக்கூடிய படங்களில் எஸ் அவருக்குன்னு தனிப்பட்ட விஷயங்களை வச்சு அவர் ஓடிடிக்கு கொடுத்துருக்கலாம் முந்தைய படங்கள்லாம். பட் ஆஸ் அ ஒரு ஆடியன்ஸாக என்ன ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்னா ப்ளீஸ் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணும்படி ட்ரை பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் அது உங்களுக்கு தான் பிஸ்னஸ் என்ன என்ன எதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அது உங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் இல்லை நீங்களுமே ஒரு ப்ரொடியூசர், அதனால தான் வந்து சில நீங்கள் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ண படங்கள்லேயே கூட ஓடிடியில் விட்டுருந்தீங்க. ஸோ உங்கள் டிசிஷன் தான், பட் ஒரு ஆடியன்ஸாக முடிஞ்ச அளவுக்கு தியேட்டரில் ரிலீஸ் பண்ண பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஓடிடி போகலாம், அது உங்களுடைய விருப்பம். மற்றபடி படத்தில் அவர் தாங்க, அவர் மட்டுமே தான், சூர்யா அவர்களை தான் நீங்கள் அந்த படம் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக பிரியங்கா மோகன், சூப்பர் க்யூட் பர்ஃபார்மன்ஸ். நார்மலாக வந்தோம் ஒரு 2-3 பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும் போகணும் அப்படிங்கிற ரோல் இல்லாமல் தன்னுடைய ரோலுக்கு ஒரு சூப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. லைட்டாக அங்கங்கே அந்த லிப்ஸிங் இஷ்யூஸ் இருந்தது பிரியங்கா மோகனுக்கு அவர்களுக்கு, நான் அங்கங்கே ரொம்ப ரொம்ப லைட்டாக நீங்கள் ரொம்ப நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்க்கலாம். ஸோ டப்பிங்கில் லைட்டாக அது மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஆப்டாக இருந்திருக்கும். மற்றபடி ஆக்டிங் வைஸ் ஓகே, வந்தோம் போனோங்கிறது இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து டைரக்டர் அவர்கள் வச்சுருக்காரு, சூப்பரான ஒரு ரோல். கண்டிப்பாக ஒரு ஆக்டிங்கில் இவங்க இப்படி ஆக்ட் பண்ணுவாங்களா, ஒரு புது ஹீரோயின் இப்படி ஆக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சவங்களுக்குலாம் இந்த படம் ஒரு நல்ல ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக அவங்களுக்கு கொடுத்த வேலையை சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்ததாக வினய், ஓகே நம்ம ஒரு சாக்லேட் ஹீரோவாக பார்த்துருக்கோம், அதுக்கப்புறமேட்டு டாக்டரில் வந்து வில்லன், துப்பறிவாளனில் வில்லனாக பார்த்துருக்கோம், இப்போ வந்து எதற்கும் துணிந்தவன். ஸோ எதற்கும் துணிந்தவனில் இவருடைய ரோல், அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல் நல்லாவே நடிச்சிருக்காங்க இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லனிக்காக இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரோல் அந்த அளவுக்கு எழுதப்படலை அப்படின்னு தான் சொல்லணும். டெஃபினட்டாக வந்து ஓகே அது நடக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு வெறுப்பு வரும், பட் வினையை பார்த்து அவ்வளோ வெறுப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அவர் மோஸ்ட்லி வந்து சூர்யா அவர்களை சந்திக்கவே மாட்டார், ஒரே ஒரு சீன் வந்து ப்ரீ இன்டர்வலுக்கு முன்னாடி வரும், அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா கிளைமேக்ஸில் தான் சந்திக்க முடியான ஒரு காட்சி இருக்கும். அவ்வளோவா அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, எஸ் நமக்கு தோணும் ஏ என்னடா இவ்வளோ மோசமானவா நீ அப்படின்னு தோணும். பட் இன்னும் கொஞ்சம் வினய் அவர்களை வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே ஆடியன்ஸ்லாம் வந்து ஆனால் இவ்வளோ கேவலமான மனுஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அருவறுப்பு வரும் இல்லையா வில்லனை பார்த்தா. அப்படி ஆடியன்ஸ்க்கு அருவறுப்பு வந்தால் தான் அந்த வில்லனுக்கு உண்டான ஒரு மரியாதையே இன்னும் கொஞ்சம் லைட்டாக பாண்டியராஜ் அவர்கள் வில்லனுக்கு உண்டான ரோலை இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு எழுதியிருந்தாருன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இந்த ரோல் சூப்பராக இருக்குது, படம் ஃபுல்லாக வராரு. பட் இருந்தாலுமே
இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி சரண்யா மேமாக இருக்கட்டும், சத்யராஜ் சாராக இருக்கட்டும், அவங்களுடைய ஆக்டிங் நம்ம சொல்லவே தேவையில்ல. சூப்பராக அவங்களுக்கான ரோலை கேரி பண்ணியிருக்காங்க. நம்ம பிக்பாஸ் சிபி சக்கரவர்த்தி மாஸ்டரில் நடித்தார் இல்லையா, தளபதி கூட. ஸோ அவருமே இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, டீசென்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருமே குறிப்பாக இமானவர்கள் சாங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஜிஎம்மாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஐயோ என்னடா அது இப்படி போட்டிருக்காரு அப்படிங்கிற ஃபீலிங் வரவே வராது. குறிப்பாக சாங்ஸ் எல்லாமே திணிச்ச மாதிரி இல்லை. ஐயோ இந்த நம்ம ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறோம் சாங் வச்சே ஆகணும் அப்படின்னு இல்லாமல் அழகாக ஒரு இன்ட்ரோ சாங், அதுக்கப்புறமேட்டு ஒரு சாங் வரும். இன்ட்ரவல் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு போஸ்ட் இன்டர்வலில் ஒரு சாங் வரும். ஸோ மூணு சாங் தான் இந்த படத்தில் வேணும்னே இன்னொரு ரெண்டு மூணு சாங் கூட வச்சுருக்கலாம், பட் இல்லாமல் ஓகே இந்த சாங் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே இருக்குது. சூப்பராக இருந்ததுங்க சீரியஸாக. டெஃபினட்டாக இமானவர்களுக்கு க்ரெடிட் கொடுத்தே ஆகணும், ஏன்னா மியூசிக்லாம் வந்து உண்மையாலுமே தரமாக போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்டுமே பேசியாச்சு, யாரையாவது விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருங்க எனக்கு. அண்ட் தென் சூரிய அவர்கள், அதுக்கப்புறமேட்டு புகழ் அவர்களை பொறுத்த வரைக்கும் காமெடி ஓகேவாக இருந்தது. நான் ஓஹோன்னுலாம் சொல்ல மாட்டேன், அப்படியே பயங்கரமாக காமெடி விழுந்து விழுந்து சிரிச்சோன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே. தேவதர்ஷினி மேமும் நடிச்சிருக்காங்க, அவங்களுடைய ஒர்க் எனக்கு உண்மையாலுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்க வந்த அந்த ஒரு க்யூட்டான சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மற்றபடி காமெடி வைஸ் இந்த படம் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஃபைனல் வேர்டிக்ட் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, தாராளமாக இதை பெண்கள் தான் பார்க்கணும், இல்லைன்னா வந்து மென் தான் பார்க்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஆம்பளைங்களாக இருக்கலாம், பொம்பளைங்களாக இருக்கலாம், டெஃபினட்டாக போய் பாருங்கள். ஜென்ஸ் மறக்காமல் போய் பாருங்கள், ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு இஷ்யூவை எடுத்து அந்த இஷ்யூவை கமர்ஷியல் எலமெண்ட்டோடு சேர்த்து எல்லாருக்கும் பிடிக்கும்படியான ஒரு படமாக கொடுத்துருக்காரு பாண்டியராஜ் அவர்கள். ஸோ டெஃபினட்டாக போய் உங்கள் நியர்பை தியேட்டர்ஸில் எதற்கும் துணிந்தவனை குடும்பமாக போய் பாருங்கள். உங்கள் ஐயோ ஏன்டா அந்த காசை கொடுத்து செலவு பண்ணுங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கவே இருக்காது. பேரண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய நீங்கள் பெண் குழந்தை வச்சுருக்கீங்க இல்லை பசங்க இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க கூட்டிகிட்டு போய் நீங்கள் பாருங்கள். ஃபேமிலி ஃபேமிலியாக இந்த மெசேஜ் கொண்டு போய் சேர்க்கணும். அப்புறமா காவலன் ஆப் கவர்மெண்ட் லான்ச் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த காவலன் ஆப்போட இம்பார்ட்டன்ஸ், ஏன்னா நம்ம ஏகப்பட்ட சோஷியல் மீடியா ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம், பட் அந்த ஆப்பை எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஆப்பை இந்த ஒரு படத்தில் கொண்டு வந்தது அப்படிங்கிறது சூப்பரான ஒரு விஷயம், டைரக்டர் அவர்களுக்கு க்ரெடிட் கொடுக்கலாம். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்ததுங்க. சில பேர்லாம் இருக்காங்க கமர்ஷியல் ஃபிலிம்னா எனக்கு பிடிக்காது, ஏ இதில் லாஜிக் இல்லை, இதில் வந்து இந்த செகண்ட் ஹாஃபில் ப்ரீ இன்டர்வலுக்கு முன்னாடி போஸ்ட் இன்டர்வலுக்கு அப்புறமேட்டு இந்த மூணாவது சீனில் நாலாவது ஆங்கிள் சரியில்லை அப்படின்லாம் சொல்லி கிரிட்டிக்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆடியன்ஸ்லாம் இருக்கீங்க, பூத கண்ணாடியை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்பீங்க அப்படின்னா இந்த ஃபிலிம்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. இல்லை நான் அப்படி இங்கிலீஷ் ஃபிலிம் பார்க்குறேன், எனக்கு இந்த மாதிரியான ஃபிலிம்ஸ்லாம் பிடிக்காது அப்படின்னு இருக்கிறவங்க, ரொம்ப அப்படியே அட்டென்ஷன் டு டீட்டெயில் கொடுக்குறவங்க, அவங்களுக்குலாம் இந்த படம் பிடிக்காது. யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா ஜாலியாக சூர்யா அவர்களுடைய சாமி சாமின்றே பாருங்கள், சூர்யா அவர்களுடைய ஆறு படமாக இருக்கட்டும், விக்ரம் அவர்களுடைய சாமியாக இருக்கட்டும், விஜய் அவர்களுடைய கில்லி திருப்பாச்சி, நம்ம சூப்பர் ஸ்டார்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா படையப்பா அண்ணாமலை அருணாச்சலம், இந்த மாதிரி கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பிடிக்க இல்லையா, ரஜினி முருகன், ஸோ இந்த மாதிரி வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ஸோ இந்த மாதிரியான நான் கம்பேர் பண்ணல, பட் ஆனால் ஜனரஞ்சகமான ஒரு கமர்ஷியல் படம் ஜாலியாக போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜாலியாக மட்டும் இல்லாமல் ரொம்ப 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 இன்டென்சிவான ஒரு விஷயத்தையும் இதில் கொண்டு வந்திருக்காரு. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ட்ரோஸ்ன்னு சொல்லுவேன்னா சூர்யா அவர்களுக்கு. அதே மாதிரி கிளைமேக்ஸுமே சூப்பராக இருந்தது, இன்டர்வலுமே பயங்கரமாக இருந்தது. ஸோ மூணு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒரு சினிமாவை தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது என்னென்னா இன்ட்ரோ அண்ட் தென் இன்டர்வல், அதுக்கப்புறமேட்டு கிளைமேக்ஸ் தான், மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார் பாண்டியராஜ். பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டூலாக வேறு வருது அப்படின்னு சொல்லி கடைசியில் போட்டிருந்தாங்க, சூப்பர் டூப்பராக இருந்தது. ஸோ குறைகள் அப்படிங்கிறத நான் வேணும்னே சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் மட்டும் லைட்டாக அப்படியே ஸ்லோ அப்படியே போகிறவா, அதாவது ஸ்லோனால் இன்றைக்கி ரொம்ப அப்படியே ஸ்லோ அப்படின்லாம் நினைக்க வேணாம், அப்படியே ஓகே ஒரு இடத்துல இந்த கிளைமேக்ஸில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே அப்படி போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்த மட்டும் இன்னும் கொஞ்சம் அந்த 1x இருக்கிறது 1.25x இல்லை 1.3x வச்சுருந்தாங்க அப்படின்னா
இன்னும் அந்த விறுவிறுப்பு குறையாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். பட் இதெல்லாம் வந்து வேணும்னே குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம்தான். இதெல்லாம் நீங்கள் மைண்டே பண்ணிக்காதீங்க. சூப்பர் டூப்பரான ஃபிலிம், மஸ்ட் வாட்ச். நான் சூர்யா ஃபேனெல்லாம் சொல்லவே இல்லை, எனக்கு சூர்யா அவர்களை பிடிக்கும் அவ்வளோதான். அதுக்காக வந்து எனக்கு விஜய் அவர்கள்லாம் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா தளபதி ஃபேன். ஸோ அதனால் எனக்கு இவங்க படம் பிடிக்கக்கூடாது அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்லலைங்க. எனக்கு தோணுன விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. நான் என்ன விஷயங்கள்லாம் அண்ட் தென் ஸ்டண்ட் மாஸ்டர் சூப்பர் டூப்பர் ஒர்க் ஃபைட்லாம் எப்பா அப்படி இருக்குங்க. கண்ணு எப்படி இப்படி பண்ணலங்கண்ணா, ஃபைட் முடிஞ்ச உடனே என் கண்ணு வலி வந்துடுச்சு. ஏன்னா நான் கண்ணை சிமுட்டவே இல்லை. அந்த அளவுக்கான ஒரு இன்டென்சிவ் ஃபைட் பார்த்தீங்கன்னா இருந்தது. இந்த வீடியோ ஆல்ரெடி 10 நிமிஷம் வந்துருச்சு. டே இவ்வளோ நேரம் ஏன்டா இழுக்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஸோ அந்த வீடியோ இதோ முடிச்சுக்கிறேன். எதற்கும் துணிந்தனும் உங்கள் நியர்பை தியேட்டர்ஸில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ சூப்பர் டூப்பான ஒரு இன்டென்சிவான ஒரு மெசேஜ், குறிப்பாக கேர்ள்ஸுக்கு. பாய்ஸ் என்ன விஷயங்களை திருத்திக்கணும், கேர்ள்ஸ் எப்படி தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான விஷயத்தையுமே இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும், மஸ்ட் வாட்ச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பாலா விஸ்வநாதன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.